1995 ஆண்டு பிபிசி செய்தி நிறுவனத்தின் நிருபர் மார்டின் பசீர் அப்போதைய இங்கிலாந்து இளவரசி டயானாவை பேட்டி எடுத்தார். அந்த பேட்டிக்கு டயானாவிடம் ஒப்புதல் பெற நிருபர் மார்டின் பசீர் பொய்யான ஆவணங்களை காட்டியது நிரூபணமாகியுள்ளது என அந்நாட்டின் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி லார்ட் டைசன் நடத்திய விசாரணையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை நீதிபதி டைசனின் அறிக்கை வெளியானது. அதில் மார்டின் பசீர் எடுத்த பேட்டி பிபிசியின் தரம், நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை தாழ்த்திவிட்டது என கூறப்பட்டுள்ளது. டயானாவிடம் பேட்டிக்கு ஒப்புதல் பெற நிருபர் பஷீர் போலியான ஆவணங்களை காட்டியதும் நிரூபணமாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை வெளியானவுடன் டயானாவின் மகன் இளவரசர் வில்லியம்ஸ் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஒரு நிருபரின் ஏமாற்று பேட்டியால் தனது தாயின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது எனவும் அதன்பின் அவர் அச்சமுடனேயே வாழ்ந்தார் எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். இளவரசர் ஹாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடக அறம் இல்லாத செயலே தனது தாயின் மரணத்துக்கு காரணமாகிவிட்டது என கூறியுள்ளார். இன்றும் ஊடக அறம் மற்ற செயல்கள் தொடர்வதாக அவர் சாடியுள்ளார்.